Hello friends, welcome to Gummati's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல மணக்க மணக்க கிராமத்து டேஸ்ட்ல கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு கேப்பக்களியும் பழைய சாதமும் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி நீங்க வந்து சுடுசோத்துல போட்டு சாப்பிட போறீங்க அப்படினா முட்டை ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த காம்பினேஷன் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு எடுத்திருக்கிறேன். நெத்திலி கருவாட்டுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு கருவாடு போட்டு இந்த குழம்பு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற நெத்திலி கருவாட்டிலேருந்து இந்த தலையெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தணும். இப்போ இதை எப்படி சுத்தப்படுத்தணுங்கிறத பார்க்கலாம். இப்போ சுத்தப்படுத்துறதுக்கு இந்த கருவாட்டில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சுடுதண்ணி ஊற்ற போகிறோம். அந்த கருவாடு முழுகிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவாடு இந்த சுடுதண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுன்னா அதில் இருக்கிற தலை தன்னால் கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கருவாடு ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி கருவாடு குழம்பு கொஞ்சம் நிறையா தான் செய்ய போகிறேன், அதனால் நல்ல பெரிய எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. ஊற ஊற அந்த கருவாட்டிலேருந்து அந்த தலை தன்னால் பிரியும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் டஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. இப்போ இது வந்து ஊற ஊற தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா வெறும் தண்ணியில் கழுவணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கழுவ வராது. இப்போ எல்லா கருவாடையும் ஓரளவு அந்த சுடுதண்ணியை வச்சு கழுவிட்டேன். நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருந்தால் போதும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா ருசி இருக்கும். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டும் சேர்ந்தது வெங்காயம் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டு குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். 1 கட்டி பூண்டு, அதாவது ஒரு 15-20 பல் பூண்டை நல்லா ஒன்றும் பதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கி போடுறத விட தட்டி போட்டு செய்கிறப்ப குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் அதே மாதிரி பூண்டு நல்லா வேகட்டும். இப்போ போட்டிருக்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்தால் போதும், நிறம் மாறணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்ச மல்லிப்பொடி. நான் வந்து இன்றைக்கி இந்த எடுத்திருக்கிற மிளகாய்த்தூள் அளவு 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3-3.5 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் பிரிய வதக்கிக்கோங்க, கறியிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வெந்து இந்த அளவுக்கு நிறம் மாறி வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் 2 தக்காளி நீளமாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், அதனால் பிறகு நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போயே அதிகமாக போட்டுற வேண்டாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக உருளைக்கிழங்கு. நான் ரெண்டு உருளைக்கிழங்கு பெருசாக நறுக்கி போட்டிருக்கிறேன். கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு அந்த கருவாட்டு குழம்போடு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காய்கறிகள் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இந்த மசாலாவில் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே ஒரு கால்வாசி வேகிற அளவுக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா முக்கியமாக இந்த கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் மொச்சை போட்டு செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மொச்சை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். காஞ்ச மொச்சை அப்படின்னா 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இந்த மொச்சை உருளைக்கிழங்கு கருவாடு மட்டும் போட்டாலே குழம்பு சூப்பராக இருக்கும். கட்டாயமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதோட சேர்த்து இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி வதங்கி திக்கானதுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு எந்த கருவாடாக இருந்தாலும் இப்போ சேர்த்துக்கோங்க. ஆனால் கருவாடை போட்டு ரொம்ப நேரம் போட்டு கிளறிக்கிட்டே வதக்காதீங்க, சில சமயம் உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா கலந்துட்டு அப்படியே அந்த சட்டியில் ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து கருவாடு சேர்த்து கலந்து வேக வச்சுருந்தேன். இப்போ இந்த சமயத்தில் புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த கரைசலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5-4 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த இது போட்டு ரொம்ப குழம்பு திக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தேவையான அளவு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாகவே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நாங்கள் கருவாட்டு குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வோம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த குழம்புல தேங்காய் பால் ஊற்றாமல் செய்யணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து நல்லா குழம்பு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மிதமான தீயில் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு 10-15 நிமிஷமாக மிதமான தீயில் மூடி வச்சுருந்தேன். தக தகன்னு எண்ணெய் பிரிய குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழம்பு ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா குழம்பு குழகுழப்பாக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி சேர்க்க வேண்டாம். நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கருவாட்டு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.